தற்போது அண்மைச் செய்தி தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அண்மைச் செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் இது குறித்து நம்முடைய செய்தியாளர் முரளி முத்துவிடம் கேட்கலாம். வணக்கம் முத்து, தற்போது 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ஒரு அண்மைச் செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? அந்த 15 மாவட்டங்களில் எங்கெல்லாம் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராமகுமார். தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழகத்தில் உள்ள குறிப்பாக திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், திண்டுக்கல் மற்றும் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் மிக கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் அநேகமான இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. அதே போல சென்னையை பொறுத்தவரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அதே போல அதிகபட்ச வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸையும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸையும் ஒட்டி பதிவாகக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை பெருங்கலூர் பகுதியில், அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் 13 சென்டிமீட்டர் மழையும், திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் 11 சென்டிமீட்டர் மழையும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும், கரியாப்பட்டி, அரிமளம் உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளில் 8 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வருகின்ற 19ஆம் தேதி முதல் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்ற சூழல் இருப்பதால் இது மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என்றும் இதன் காரணமாக அக்டோபர் 19ஆம் தேதி மத்திய கிழக்கு வங்கக்கடல், அதனை ஒட்டியுள்ள ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அக்டோபர் 20ஆம் தேதி மத்திய மேற்கு வங்க கடல், அதனை ஒட்டியுள்ள ஆந்திர கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி முத்து.